அண்ட் வெல்கம் டு சோசல் லைஃப். உங்க எல்லாரையும் இந்த எபிசோட்ல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு அவனுடைய உள்ளத்துல இயேசு பிறக்கிறப்போ எல்லாமே நமக்கு தான். ஓகே, இந்த ஒரு தாட்டோட ஒரு சூப்பரான ஒரு சாங் கேட்கலாம் வாங்க. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்குள் இருக்கிற தரித்திரத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சிமிர்னா சபையை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறார். தரித்திரமா அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது கிரேக்க மொழியில டோக்கியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த டோக்கியாவுக்கு ஒன்றும் இல்லாதவர்கள் என்று அதுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதை எதை குறிக்கிறது என்றால் அவர்கள் மாம்சத்தின் வண்ணமாக இந்த உலக காரியத்திலே பணக்காரர்களாய் இல்லாமல் இருந்தாலும் ஆவிக்குரியவைகளிலே அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருந்தார்கள் என்று ஆவியானவர் சிமிர்னா சபைக்கு எழுதுகிறார். யூதர்களாய் இருந்தும் அவர்கள் யூதராய் இராமல் பிசாசிற்கு அடிமையாக இருக்கிறவர்களை அவர்கள் அறிந்திருக்கிறதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆவியானவர் அவர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன காரியம் சொல்லுகிறார் என்றால், நீங்கள் படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதிருங்கள். இந்த பாடுகள்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஒரு 10 நாள் பிசாசினாலே நீங்கள் உபத்திரப்படுவீங்க. இந்த 10 நாள் நீங்கள் மரண வரியந்தமும் நீங்கள் தங்களை காத்து கொண்டு தேவனுக்காக உறுதியாக இருக்கும் பொழுது தேவ நிச்சயமாகவே உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்று சிமிர்னா சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற, ஏன் இதை தியானித்துக் கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், தேவனுக்கு சித்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு பிசாசினாலே சோதனைகளும் பிசாசினாலே சில உபத்திரவங்களும் நேரிடலாம். ஆனால் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது, தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கும் பொழுது தேவனுடைய அன்பின் கரம் நம்மை பிடித்து நடத்துகிறதா இருக்கிறது. எனவே தேவன் நம்மை உண்மையாகவே அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்போமானால் நிச்சயமாகவே அவர் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.
வாவ் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுல फ्रेंड्स சிவண்ணா சபைய போல நமக்கும் வந்து நிறைய பாடுகள் வரும் ஆனா இந்த பாடுகள் எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சோம்னா நமக்கு ஜீவ கிரீடம் கர்த்தர் தந்து இரண்டாம் மரணத்துல நம்ம பங்கேற்கிறவங்களா இருக்க மாட்டோம் சோ இந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம இருக்கலாம் फ्रेंड्स அடுத்துபடியாக நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான நிக்கிதேஸ் இன்டர்வியூவை கேட்க போறோம் வாங்க இன்னைக்கு நம்ம பாஸ்டரோட வாழ்க்கையில இருந்து என்ன கத்துக்க போறோம்னு கேக்கலாம் விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே இப்போ நம்ம இப்போ இந்த இந்த பக்கம் இந்த டைரெக்ஷனில் இருக்கோம் இல்லையா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்களே இந்த பக்கம் இந்த சர்ச்சோட வாசப்படி இருந்துச்சு அது சின்ன குடிசை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே அப்போ அந்த குடிசையோட பேக் சைடு அதாவது நம்ம வந்து பிரசங்க பீடமாக நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா அப்படி இருந்துச்சு ஸோ அந்த சபை அப்படி டெவலப் ஆன பிற்பாடு இந்த பக்கம் நமக்கு இடம் போதுமானதாக இல்லை அப்படின்றதுனால இப்போ இந்த டைரெக்ஷனில் நம்ம சர்ச்சை வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அதே இடத்துல தான் நம்ம இப்போ உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா அந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த தரிசனம் நிறைவேறின அந்த இடத்துல இருந்து கத்துடைய தரிசனத்தை நம்ம பேசுறதுன்றது பெரிய பாக்கியம் தானே ஸோ அதுக்காக நான் ரொம்ப ஆண்டவர் நன்றி சொல்லணும் ஓகே பாஸ்டர் நீங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து கொஞ்சம் விசுவாசிகளோட ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க எப்படி பாஸ்டர் இந்த சபை டெவலப் ஆச்சு அதை பற்றி சொல்லுங்க ஆக்சுவலிமா பொதுவாக இந்த சர்ச் ஆரம்பிக்கும் பொழுது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மூணு பேர் தான் விசுவாசிகள் தாய் ரெண்டு அவங்க பிள்ளைங்க அதோடு ஆரம்பித்தோம் படிப்படியாக கத்தை ரொம்ப நேர்த்தியாக நடத்தினார் ஒரு ஒரு வாரமும் புது புது விசுவாசிகள் வந்து சபைக்கு வர்றதுக்கு கத்தர் உதவி செஞ்சார் நாளடைவில் பார்த்தீங்கன்னா நைட் ப்ரேயர்ஸ் நடத்துவோம் நைட் ப்ரேயரில் வந்து சபை பாகுபாடு இல்லாமல் நிறைய மக்கள் இங்கே வருவாங்க ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல மக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது நாங்கள் ஒரு லைட் செட் பண்ணிவிட்டு இங்கே கரண்ட் வசதியெல்லாம் கிடையாது எந்த விதமான மின்சாரத்துக்கான அறிகுறியே கிடையாது தூரத்துல ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துல ஒயர் போட்டு கொண்டு வந்து லைட் எரிய வைப்போம் நாங்களே லைட்டை கண்டுபிடிச்சதா சந்தோஷப்படுவோம் அது நைட் ப்ரேயருக்கு மட்டும்தான் மற்ற எந்த சண்டே சர்வீஸ்லயும் வந்து மைக் செட்டு லைட்டு அப்படி எதுவுமே இருக்காது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் முக்கியமா சொல்லி ஆகணும் என்னோட அந்த நம்ம என்ன சொல்லுவோம் இப்ப நம்ம சர்ச்சில் நின்னோம் அப்படின்னா முன்னாடி பைபிள் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு டேபிள் இல்லை மற்றபடி போடியம் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஆனா என்னோட போடியம் எதுன்னு கேட்டீங்கன்னா நாலு பக்கம் நாலு கொம்பு நட்டுட்டு அதில் ஃபுல்லாக வந்து நியூஸ் பேப்பராக ஒட்டிட்டு மேலே ஒரு அட்டை பாக்ஸ் இருக்குல்ல அட்டை பாக்ஸ் வந்து மேலே வச்சுட்டு இது அட்டை பாக்ஸ் தான் தெரியாத மாதிரி பேப்பர் ஒட்டிட்டு அது யாராவது பசங்க தள்ளிட்டாங்க அன்னைக்கு திருவிருந்து அவ்வளவுதான் அது கம்யூனியன் டேபிளும் அதுதான் எனக்கு அந்த அப்பம் திராட்சை ரசம் இது எல்லாமே அது மேலே தான் வச்சிருப்பேன் ஒரு பக்கம் ஜபம் நடத்திக்கிட்டு இருந்தாலும் அப்படியே டேபிள் பார்த்துக்கிட்டே இருப்பேன் விழுந்துருமோ பசங்க யாராவது தட்டி விட்டுருவாங்களோ பேண்ட் அடிக்க ஆள் இருக்காது அதுக்கு கீழே உட்காந்துட்டு நானே பேண்டு வாசிட்டு நானே பாட்டு பாடிட்டு ஒரு கிருபை அந்த அனுபவத்திலாம் தாண்டி வந்தோம் ஆனாலும் ஆண்டவர் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒவ்வொரு வாரமும் புது 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 ஆத்துமாக்கள் ஆண்டவர் கொடுத்தார் நிறைய புது ஆத்துமாக்கள் வந்தாங்க நிறைய புது ஆத்துமாக்கள் வாலிப பிள்ளைங்க நிறைய அப்போ நான் வந்து கஷ்டத்துக்கு மத்தியிலையும் நெருக்கத்துக்கு மத்தியிலையும் ஒவ்வொரு வாரமும் புது புது விஷயங்கள் சபையில் நடக்கிறது வந்து என்னை ரொம்ப உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கு ஓகே பாஸ்டர் புது புது விசுவாசிகள் நிறைய பேர் வந்தாங்கன்னு சொல்றீங்க இந்த சரௌண்டிங்ஸ்ல எல்லாரும் கிறிஸ்டியனா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு விசுவாசிங்க கிடைச்சிட்டாங்களா இல்ல நீங்க எப்படி அவங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு பேசிட்டீங்க வாய்ப்பே இல்லங்கமா பொதுவா இங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் குறைவுதான் இருந்தாலும் கிறிஸ்டியன்ஸுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லைல்ல நம்ம அவங்களை விரும்புறது இல்லைல்ல இப்போ கிறிஸ்தவங்களுக்கு நம்ம சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றது நம்முடைய தரிசனமோ நம்முடைய அழைப்போ கிடையாது ஸோ அதனால் வந்து கிறிஸ்தவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு அதை பற்றி நான் யோசிக்கவே எனக்கு சந்தர்ப்பம் இல்லை ஏன்னா நம்ம தேடி போனதெல்லாமே புது ஆத்து மக்கள் புது ஜனங்க அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க எப்போ ஒரு ஒன்று சண்டே வரமாட்டாங்க இந்த ஸ்பெஷல் மீட்டிங்ஸ்லாம் நிறைய ஆர்கனைஸ் பண்ணி நான் நடத்துவேன் ப்ளஸ் வந்து நைட் ப்ரேயரு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மற்ற சபைகளை சார்ந்தவங்கெல்லாம் வந்து கலந்துக்குவாங்க ப்ளஸ்
புது ஆத்துமாக்கள் அப்படினு சொல்றவங்க யாரா சண்டேஸ்ல வருவாங்க பாத்தீங்களா ஜெபத்தை தேடி ஆண்டவர் அற்புதம் செய்வாரு சபைக்கு போனா நமக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும் அப்படினு வரக்கூடியவங்க மட்டும் தான் புது ஆத்துமாக்கள் ஆகையனால அது எனக்கு ஒரு ஒரு நாளும் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனா வந்து டிஃபரண்ட் டிஃபரண்ட் டிஃபரண்டா போகும் எனக்கும் தெரியும் புது ஆள் வந்து உட்கார்ந்துட்டுப்பாங்க ஜெபிப்போம் உடனே ஆண்டவர் அற்புதம் செய்வாரு அந்த அற்புதங்களை பார்த்து தான் ஆரம்ப காலத்துல மக்கள் சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க ஓகே பாஸ்டர் இவ்ளோ விஷயங்கள் சொன்னீங்க சபை எப்படி எல்லாம் growth ஆச்சுன்னு சொன்னீங்க இதெல்லாம் மூல காரணம் யாரு பாஸ்டர் ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படினா முழுக்க முழுக்க இத எல்லாத்துக்கும் காரணம் பரிசுத்த ஆவியானவர் தான் ஓகே பாஸ்டர் என்ன எவ்ளோ ஞானவான்கள் இருக்காங்க எவ்ளோ பரிசுத்தவான்கள் இருக்காங்க ரொம்ப மூத்தவங்க அனுபவசாலிகள்லாம் இருக்காங்க சோ அவங்க மூலமாலாம் ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்றாரு எனக்கு தெரியும் ஆனா இதுல எதுமே இல்லாத ஏன் மூலமா கர்த்தர் இவ்ளோ காரியங்கள் செய்றாரு அப்படின்றது காரணம்னு ஒருத்தர் யாரை சொல்வீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் முழுக்க முழுக்க சொல்லுவேன் பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன நடத்தினார் அப்படின்னு ஆமென் ஆமென் ஓகே பாஸ்டர் எங்களுக்கும் வந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை எப்படிலாம் நடத்தினார்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைதான் ஆனா வந்து ஷோவோட டைமிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல இத பத்தி பேசலாம் பாஸ்டர் ஓகே தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் பாஸ்டர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன் அவங்க அந்த போடியம் வந்து குச்சி வச்சு கட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு தாட் வந்துச்சு நம்ம கையில என்ன இருக்குன்றத வந்து தேவன் பார்க்க மாட்டாரு நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம பிரயாசப்படுறோம் அப்படின்றதுதான் தேவன் பார்ப்பாரு அன்னைக்கு அப்படி இருந்த பாஸ்டருக்கு இன்னைக்கு எல்லா தேவைகளையும் நம்மளுடைய ஆவியானவர் செஞ்சிருக்காரு சோ ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இது இல்ல அது இல்லைன்னு காரணம் சொல்லி ஊழியம் செய்யாம இருக்கிறத விட இருக்கிறத வச்சு தேவனுக்கு உண்மையான ஊழியம் செஞ்சோம்னா கண்டிப்பா கர்த்தர் நம்மளை உயர்த்துவாரு சோ ஃப்ரெண்ட்ஸ் வித் திஸ் தாட் ஐல் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் எபிசோட் ஆஹா இன்டர்வியூ ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பாஸ்டரோட வாழ்க்கையில இருந்து தோண்ட தோண்ட குறையாம புதையல்கள் போல நிறைய காரியங்களை நம்மளுடைய தேவன் செய்திருக்காங்கல்ல அடுத்த வாரமும் இன்னும் என்னெல்லாம் செய்திருக்காங்கன்னு மறக்காம பாருங்க அடுத்தபடியாக நம்மளுடைய தேவன் கிட்ட நம்ம ஒரு ஜெபம் பண்ணலாம் வாங்க எல்லாருக்கும் பிரைஸ்லா இன்னைக்கு நான் ஆண்டவர் கூட கொஞ்ச நேரம் நான் பேச போறேன் நீங்களே என் கூட சேர்ந்து பேச விரும்புறீங்களா வாங்க பேசலாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே இப்பொழுதும் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் முதலாவது விசுவாசிக்கிறோம்ப்பா எங்கள் தேசத்தில் நிறைய நபர்கள் இன்றைக்கு மருத்துவமனையில் டாக்டராலே கைவிடப்பட்டு இருக்கிறாங்கப்பா அப்படிப்பட்ட நபர்களை எல்லாரும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா இப்படிப்பட்ட வியாதிக்கு இன்னும் மருந்து வரல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய டாக்டருக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட வியாதிகள் இருக்கிற எல்லா நபர்களும் உங்களுக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா அந்த நபர்கள் எல்லாம் சீக்கிரத்தில் சுகமாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அந்த வியாதியினுடைய காரியங்கள் சூப்பரான ஒரு மெசேஜ் நமக்காக நம்ம அங்கிள் கொண்டு வராங்க இன்னைக்கு என்ன சிறப்பான செய்தின்னு வாங்க கேட்கலாம் கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பு பிள்ளைகளாகிய உங்களை என் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:38 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள் அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் வேத வசனத்தை கவனித்து பாருங்கள் யார் அதிகமாக கூப்பிட்டார் தெரியுமா ஒரு குருடன் இயேசு நடந்து போகும்போது எரிகோவுக்கு அருகே இருக்கிற அந்த வழியிலே அமர்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு குருடன் பார்வையற்றவன் ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டான் இயேசு இந்த பக்கமாக வருகிறார் இயேசு நடந்து போகிறார் என்பதை அவன் கேள்விப்பட்டான் இயேசு நடந்து போகிற சத்தத்தை அவன் கேட்டவுடனே ஆனால் அவனாலே பார்க்க முடியவில்லை அந்த சத்தத்தை அவன் கேட்டவுடனே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறான் கூப்பிட்ட உடனே இயேசுவோடு கூட இருந்தவர்கள் முன்பாக நடந்து செல்லுகிறவர்கள் அவர்கள் எல்லாரும் அவனை அதட்டுகிறார்கள் போதகர் வருகிறார் நீ ஏன் அவரை டிஸ்டர்ப் பண்ணுகிற ஏன் அவரை தொல்லை பண்ணுகிறாய் தொந்தரவு பண்ணுகிறாய் நீ கூப்பிடக்கூடாது அமைதியாயிரு என்று சொல்லி அவனை அதட்டினார்களாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான்
அதிக சத்தத்தோடு கூப்பிட்டான். நீங்கள் எத்தனை பேர் என்னை அதட்டினாலும் சரி, எத்தனை பேர் என்னை தடுத்து நிறுத்தினாலும் சரி, என்னுடைய தேவைகளை இயேசு எனக்கு சந்திக்கிற வரைக்கும் நான் அவரை கூப்பிடுவதை நிறுத்த மாட்டேன். முன்பை விட அதிகமாக நான் கூப்பிடுவேன். கட்டாயம் இயேசுவின் கவனத்தை நான் தன் பக்கமாக, என் பக்கமாக நான் இழுத்து கொள்ளுவேன் என்று சொல்லி அவன் முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சத்தம் இயேசுவின் காதுகளிலே விழுந்தது. இயேசு நின்று அவனை தம்மிடத்திலே வரும்படி அவர் கட்டளையிட்டார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். உனக்கு என்ன வேண்டும் என்று விரும்புகிறாய்? நான் பார்வையடைய வேண்டும் என்று அவன் கேட்டவுடனே நீ போகலாம் என்று சொல்லி அவனை குணமாக்கி இயேசு அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான அன்பு வாலிப மகனே, அன்பு வாலிப மகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் ஜெபிக்க முடியாதபடி, வேதம் வாசிக்க முடியாதபடி, இயேசுவுக்கு சாட்சியாக வாழ முடியாதபடி பல தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். சில சூழ்நிலைகள் நமக்கு தடையாக வந்து நிற்கலாம். நம்முடைய நண்பர்கள் நமக்கு தடையாக வந்து நிற்கலாம். அந்த தடைகளை தாண்டி, எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவைகளை தாண்டி நான் இயேசுவை நோக்கி முன்னேறி செல்லுவேன், இயேசுவை நான் கூப்பிடுவேன் என்று சொல்லி நான் முன்னேறி செல்லும்போது இயேசு நிற்கிறார், நம்மை அவரிடம் இழுத்து கொள்ளுகிறார், நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பாராக, உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. வாவ் கைஸ், இன்னைக்கு செய்தி உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சோ இந்த ப்ரோக்ராமோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இயேசுவே ஆதாரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை மீண்டும் ஒரு சோசியல் லைஃப் எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பிளஸ்ட். பை பை.